Praise the Lord, Christu Raj. Praise the Lord. God bless you. God bless you. God bless you so much. சரி, நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். ஹைதராபாத்ல இருந்து இந்த பிராட்காஸ்ட் எங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இந்த நாளிலும் தேவன் உங்களை சந்திக்கும்படியாக, உங்களோடு பேசும்படியாக கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் டு மீட் யூ பீப்புள் எவ்ரி டே அட் 7 o'clock. பிரதர் சாஜு, பிரதர் சுபாஷ், மகிமை தாஸ், ராபின் அன்பழகன், பிரேஸ் த லார்ட், பிரேஸ் த லார்ட் பிரதர் சுபாஷ், சம்வன் ஃப்ரம் இமானுவல் நியூ கிரியேஷன் ஹவ் ஜாயின், பிரேஸ் த லார்ட். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தி கொஞ்சம் ஒரு இட் இஸ் அ ரியல் சாலிட், ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நினைக்கிறேன் அநேக தடைகள் 7 o'clock. எஸ் தாஸ் பிரேஸ் த லார்ட், பிரேஸ் த லார்ட், தேங்க்யூ சோ மச். 2 Samuel முதல் அதிகாரம், 2 Samuel முதல் அதிகாரம் வசனம் 27. 2 Samuel முதல் அதிகாரம் வசனம் 27. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். இந்த வார்த்தைகளை யார் எழுதினார்கள் என்று சொன்னால், இதை பாடினது யார் என்று சொன்னால், தாவீது. நான் இந்த வார்த்தைகளை படித்தவுடன் மீண்டும் மீண்டும் ஆழமாக அதை நான் ஆராய்ந்தேன். பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். யூனோ, இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இட்ஸ் லைக் பராக்கிரமசாலிகள், பராக்கிரமசாலிகள், பராக்கிரமசாலிகள். யார் அந்த பராக்கிரமசாலிகள்? பராக்கிரமசாலிகள் அப்படியே ஜெயித்து கொண்டே இருப்பதை போன்று தோன்றும். பார்க்கும் பொழுது அதிகமாக எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கோ, இல்லை என்றால் எவ்வளவாக அவர்களிடத்தில் பொருட்கள் இருக்கோ, அவர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எவ்வளவு அவர்களிடம் இருக்கோ, அவர்கள் ஜெயித்து கொண்டு இருப்பதை போல தோன்றும். ஆனால் தேவ ஜனமே முடிவோ மரணம். ஒரு பயங்கரமான வசனத்தை நான் வாசித்தேன். எப்படியாக நாம் ஆண்டவரை நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், Sometimes we take God for granted. யாக்கோபு 1:15 இவ்விதமாக யாக்கோபு 1:15 நாம் வாசிக்கிறோம், Sin, when it is fully grown, bring forth death. பாவமானது பரிபூரணமாகும் பொழுது அங்கே மரணம் வருகிறது. ஆக ஆண்டவர் கடைசி நிமிஷம் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். எப்படியாவது இவர்கள் மாறிவிடுவார்கள், மாறுவார்கள், மனம் மாற்றம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனால் ஒருவன் ஒரு அகால மரணம் அடைகிறான் என்று சொல்லி நம்ம கேள்விப்படும் பொழுது பயங்கரமான ஒரு மரணம் வருது. ரட்சிக்கப்படாமல் அப்படியே பாவத்திலேயே அப்படியே அவர்கள் மரித்து போகிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது, then you must understand that God has given him lot of chances. ஆண்டவர் அநேக சான்சஸை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அக மரணம் பூரணமாகும் பொழுது மரணம் வருகிறது. சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கையிலே ஈட்டி, தேவ ஜனமே எப்பொழுது உன்னுடைய கையிலே ஈட்டி வருகிறது, மாம்சமான காரியம் எப்பொழுது கையில் வருகிறது என்று சொன்னால், நாம் சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய ஆவியானவர் விலகி போகும் பொழுது அசுத்த ஆவி அவனை ஆட்கொள்கிறது என்று நாம் பார்க்கிறோம். This is a real serious subject. Please, just wait. Please, தயவு செய்து நான் பரிசுத்த ஆவியானவர் இதனாலே தேவ ஜனத்தோடு என்ன பேசுகிறார் என்று சொல்லி பொறுமையோடு கேளுங்க. பார்க்கும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக ஆரம்பித்தது. ஆனால் மாம்ச சிந்தனை, ரோமர் 8:10 நாம் வாசிக்கிறோம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது, ஆனால் ஆவியின் சிந்தனையோ மரணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா.
ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமா இருக்கிறது, ஆனால் மாம்ச சிந்தனை மரணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எதற்காக சவுலுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி ஆனது என்று சொல்லும் போது, மாம்ச சிந்தனை. தாவீதை பார்க்கும் பொழுது பொறாமை, அந்த பொறாமையின் ஆவி வந்த பொழுது அவன் மிருகமாக மாறுகிறான். பாருங்க, 1 சாமுவேல் 20:33 நாம் பார்க்கிறோம், அவன் சொந்த மகனையே யோனத்தானையே ஈட்டி வைத்து கொலை செய்வதற்காக அவன் முற்படுகிறான். அவ்வீட்டியை அவன் எரிகிறான். அந்த அந்த 20 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we see chapter 20, we see that he speaks lot of bad language. He speaks lot of bad language. அவனுடைய வாயிலே அசுத்தமான வார்த்தைகள் வருகிறது. சொந்த மனைவியை குறித்து, யோனத்தானுடைய தாயை குறித்து அசுத்தமான வார்த்தைகள் வருகிறது. அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கிறான். 1 சாமுவேல் 22 நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அவன் 85 ஆசாரியர்களை கொலை செய்கிறான் ஒரே நாள். மை காட், he has gone to the limit. ஆசாரியர்களை ஆண்டவர் நியமித்து, அழகாக ஆண்டவர் நியமித்த ஒரு ராஜா, எவ்விதமாக எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு அவன் போகிறான். வெயிட் வெயிட், ஓகே, பிளீஸ் வெயிட் அண்ட் லிசன் டு மீ, வெயிட் அண்ட் லிசன் டு மீ. 1 சாமுவேல் 31:4 நாம் வாசிக்கிறோம், அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஹி லாஸ்ட் ஹிஸ் டிக்னிட்டி, ஹி லாஸ்ட் ஹிஸ் பிரைட், ஹி லாஸ்ட் எவ்ரிதிங், ஹி லாஸ்ட் ஹிஸ் ஸ்ட்ரென்த். ஆர் யூ லிசனிங் டு மீ? பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே என்று தாவீது சொல்லுகிறார். வேதனையோடு எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து இப்ப செத்தா போதும் என்று சொல்கிற அளவுக்கு அவனுடைய ஆயுத, அவனுடைய ஆம் பேரரை அவன் சொல்லுகிறான். வந்து என்னை, மற்றவர்கள் வந்து என்னை கொலை செய்வதற்கு முன்பாக நீ என்னை கொண்டு போடு என்று சொல்லுகிறான். பாருங்க எவ்வளவு மாம்ச சிந்தனை. கடைசியில கூட எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் சவுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஆரம்பம். அல்லேலூயா. எந்த ஈட்டியை அவன் எடுத்தானோ அந்த ஈட்டியிலே அவன் விழுந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அழகாக அப்போஸ்தலாகி, இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல தான் தாவீது சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, ஆண்டவர் மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லுகிறார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதலாவது நம்ம மாம்ச சிந்தனையை நம்ம விட்டுறணும். ஒன்று அழகாக சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 10, அது கண்டிப்பா நாம் படிக்கணும். அது 2 கொரிந்தியர் 10 பவுல் எழுதின இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10, இந்த வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளோடு நான் பேசுகிறேன், வாலிப ஊழியர்களோடு நான் பேசுகிறேன். டோன்ட் திங்க் யூ ஆர் டூ ஸ்ட்ராங். நீங்க நினைக்காதீங்க நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு எல்லாம். பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் வார்ஃபேர். மறந்து போகிறோம், கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகாமல் அனலும் குளிரும் இல்ல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிறவர்கள், பாவத்தில் இருப்பவர்கள், அவங்களுக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சைட்ல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்காக ஒரு ஆண்டவரை நெருங்கி வரணும் என்று சொல்லி நினைத்து வாழும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வார்ஃபேர், கண்டிப்பாக பயங்கரமான ஒரு வார்ஃபேர் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இதை எப்படியாக சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த எபேசியர் 6 அதிகாரத்திலே மற்றும் அநேக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 10 நாம் வாசிக்கிறோம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. For the weapons of our warfare are not of the flesh. மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை நாம் வைத்திருக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆயுதங்கள் தேவ, அழகாக அவர் சொல்லுகிறார், ஆமென், தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பிரச்சனை வரும் பொழுது நாம் எப்படி, நேற்றைய தினம் யாக்கோபு 5 அதிகாரத்திலே நான் சொன்னேன், நீங்கள் துக்கமா இருக்கிறீர்களா? யாக்கோபு சொல்கிறார், போய் ஜெபியுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள், உங்களுக்கு வியாதியா இருக்கிறதா? போய் ஜெபியுங்கள். அல்லேலூயா. மாம்ச சிந்தனை மரணம். அல்லேலூயா. தேவ ஜனமே, என்ன அக்கா அது?
மாம்சு சிந்தனை, what is the weapons of warfare? ஒரு ஒரு தேவ ஜனமே, ஒரு 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 குடும்பத்தில் இருக்கும் தாயும் தகப்பனும் எங்கிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அந்த எல்லா வீட்டிலும் நடக்கும் பிரச்சனை, அந்த சகோதரன் வாலிப தம்பி அவர் வேலை செய்யும் இடத்திலே ஒரு பெண்ணோடு அவர் பழகி அந்த அந்த காரியம் இவர்களுக்கு இவர்களுடைய காதுகளில் எட்டியது. அப்ப அவங்க என்ன, அவங்க பயங்கர பதற்றமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அதை வந்து இப்ப பாருங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாக இல்லை என்றால், நீங்கள் அவர்கள் வாழ்க்கை, நீங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கும் தரிசனத்திற்கு மீறி அவர்கள் என்ன, அவர்கள் விரோதமாக நடக்கும் பொழுது மாம்சத்திலே நாம் நடந்தால் பயங்கரமான பிரச்சனை. அவர்கள் வந்து இரண்டு பேரும் வந்து பயங்கரமா அழுதார்கள். பயங்கரமா அழுது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கேன்னு. அப்ப நான் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, உபவாசம் இருக்க, உபவாசம் இருங்க, ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி. ஆனால் அந்த அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவங்க பிள்ளை அந்த அவங்க மகனையே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்ல போய் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்து அந்த பெண்ணை அழைத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல கவனமா கேளுங்க, மாம்ச சிந்தனை மரணம். குடும்பத்துல இப்படிதான் இவ்விதமாக தவறான முடிவு எடுக்கும் பொழுது பிரச்சனை வந்து, யூனோ, இட் பிகம்ஸ் மோர் பேட், நேச்சுரல் எடுக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. நம்ம வந்து அட்வைஸ் பண்ணோம்னா, பிரச்சனையாமா என்ன பிரச்சனை என்று கேட்டு நம்ம ஆழம் பாருங்க. நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய வலது கையில எனக்கு வந்து நீண்ட நாட்களாக எனக்கு வலிக்கிறது என்று சொன்னால், முதல்ல அவர் சொல்வார் எக்ஸ்ரே எடுக்கணும். லைட்டா மேல பாம் தடவிட்டா டாக்டர் தேவையில்லை, ஆனால் வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று சொன்னால், எக்ஸ்ரே போய் ஸ்கேனிங் போய் பண்ணுங்கம்மா, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாம் என்னென்ன நடந்தது, எது எது நடந்தது எல்லாம் சொல்லி எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு போய், அவ்வளவு நம்பிக்கை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மேல, அவ்வளவு நம்பிக்கை. ஆனால் உன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடந்தால் 1000 தலைமுறையை நான் ஆசீர்வதிப்பேன். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோம். அல்லேலூயா, 1000 தலைமுறையை நான் ஆசீர்வதிப்பேன். இங்க சீரழிந்து கிடக்கிறது. நான் ரெண்டு குடும்பத்தை சீக்கிரம் நான் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சவுலு யோனத்தான், இன்னொரு தாவீது அப்சலோம், இரண்டு குடும்பங்களில் ஒரு தகப்பன் பண்ற தப்புனால அந்த குடும்பமே நாசமாகுது. அல்லேலூயா, நாங்கள் அந்த அந்த பெற்றோர்கள் எங்க கிட்ட வரும்பொழுது அந்த என்ன பண்ணணும்னா, பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது உடனே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றது. அவ்வளவு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு பயம் இருக்கணும் சிஸ்டர், ஒரு பயம் இருக்கணும் அவனுக்கு. நான் ஒரு பயத்தை காட்டுறேன், ஒரு பயம், மாம்சம், அதுதான் பேராயுதங்கள், மாம்சத்தின் பேராயுதங்கள். You are taking the gun, you are trying to threaten. ஆனா அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்னைக்கு பிள்ளைங்க தப்பு பண்றாங்க என்று என்னைக்கு தெரியுதோ, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பிள்ளைங்களை செல்லம் கொடுக்கணும். இன்னும் பிள்ளைங்கள என்ன, ஏன் இப்படி ஆச்சு, பிள்ளையோட அன்பா பேசணும். அதை விட்டுட்டு பிள்ளைங்க மேலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க வரும்பொழுது, நம்ம எங்களுடைய சர்ச்சில் வந்து யாராவது வெளியில இருக்கிற பாஸ்டர்ஸ் யாராவது நாங்க வந்து ஊழியக்காரர்களை இன்வைட் பண்ணும் போது, முதல்ல லைன்ல யார் நிக்கிறாங்கன்னா அந்த தாயும் தகப்பனும் தான். இந்த பக்கமும் லாட்டரி டிக்கெட் மாதிரி, அங்கேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த பக்கமும் யூ எல்லா ஊழியர்காரர்கள் தலையில கையை விட்டுட்டு தலையை விட்டுட்டு எங்கேயாவது ஆகாதான்னு பாக்குறாங்க. நானும் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, அல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடு. நானும் என் கணவரும் பயங்கரமாக ஜெபித்தோம் அந்த சகோதரனுக்காக. அவங்களுடைய பையன் என்னமோ அவ்வளவு அற்புதமான பையன், ஆனா இவங்க மாம்சத்தில் நடக்க 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 அவன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான், இன்னும் பயங்கரமாக ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. ஆனா நல்ல ஆலோசனை சொல்கிறவர்களுடைய பக்கத்திலிருந்து என்ன பண்ணுவான், சாத்தா அவங்களை பிரிப்பான். ஒவ்வொரு முறையும் உபவாசருங்க, ஜோமனுங்க, சிஸ்டர்
சனிக்கலம் உபவாசத்துக்கு வாங்க, உங்க பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். இல்ல சிஸ்டர், என்னால உட்கார முடியாது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே உடனே உன்னை பார்க்க மாட்டான். எஃப்ஐஆர் உடனே போட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்க, உடனே போட மாட்டாங்க. டாக்டர் கிளினிக்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவாங்க. அவங்க அடுத்த மாசம் வந்து டாக்டர் வந்து அவர் வந்து டைம் கொடுத்தா கூட அங்க போய் உட்காருவாங்க. பியூட்டி பார்லர்ல போய் 3 மணி நேரம் உட்காருவாங்க. ஆனா ஆண்டவருக்காக உபவாச கூட்டத்திலே உட்கார நேரம் இல்லாத கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. 3 வருடம் கழித்து நிறுத்திட்டாங்க என்கிட்ட பேசுறது. ஏன்னா என்கிட்ட எதுக்காக அவங்க வந்தாங்கன்னா, அந்த ஏரியால இருக்கிறவர்கள் சொல்லிருக்காங்க, இங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, நீங்க போங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கிடைக்கும். ஆமா, தே வாண்ட் ஃபாஸ்ட் ஃபுட், பீப்பிள் வாண்ட் பீட்சாஸ், பீப்பிள் வாண்ட் பர்கர்ஸ், பீப்பிள் டோன்ட் வாண்ட் மன்னா. உனக்கு நித்திய நித்தியமாக உன் குழந்தைகளையும் உன் குழந்தைகளின் குழந்தைகளையும் உன் பேர குழந்தைகளையும் காப்பாற்றும் ஜீவ அப்பம் வேண்டாம். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்க மனசு நோகாம. அல்லேலூயா. 3 வருடம் கழித்து எங்களுக்கு மெசேஜ் வருது, அவன் வீட்டை விட்டு வெளியே போய் ஓடி போறத பத்தி எல்லாம் கேள்விப்படுறான். ஆனா ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே, ஜபக்கூட்டம் நடந்த வீட்டிலே, வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் செய்து வெளிநாட்டுக்கே ஓடிட்டான். இழந்து போய் விட்டார்கள் அவர்கள். அவர்களை தேடி நானும் என் கணவரும் போனோம் அவங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. அவர்களை தேடி நாங்கள் போனோம். சொன்னோம், நான் சொன்னேன், I'm not worried what people think. I have to tell the truth. இந்த warfare, weapons of warfare போட்டிருக்கேன் டைட்டில். ஆகையால தான் ஒரு 15 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு மெசேஜ் கொடுக்கறதுக்கு. எவ்வளவோ தடைகள். நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், அவங்க அப்பாட்ட, உங்க பையனை மன்னிச்சிருங்க. மன்னிக்காமல் இருப்பது மாம்ச சிந்தை. மன்னிச்சிருங்க, நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. அது எப்படி மன்னிக்கிறது என்று சொல்லி 2 பேரும் தலையை கீழே போட்டார்கள். இன்னும் இன்னும் நாற்றம் அடிக்கிறது பிரச்சனை. உங்களோடு நான் பேசுகிறேன். அல்லேலூயா. யாராவது இங்க அம்மா இருக்கிறாங்களா, அப்பா இருக்கிறாங்களா, தப்பு செய்து கொண்டிருக்கிற பையன் இருக்கிறானா? அல்லேலூயா. மாம்ச சிந்தனையோடு யாராவது பெண்கள் இருக்கிறார்களா? உங்களோடு நான் பேசுகிறேன் ஜீசஸ். அல்லேலூயா. இன்னும் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் எங்களை கூப்பிட்டார்கள். என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவ எல்லாம் ரெடி பண்ணிட்டா சிஸ்டர், வாங்க வாங்க. ஓடி போனோம், ஓடி போனோம். நானும் என் கணவரும் பயங்கர டயர்ட் எங்களுக்கு. அப்பதான் வந்து உட்கார்ந்து ஓடி போனோம். ஐயோ, ஒரு குடும்பத்திலே இப்படி பிரச்சனை. போகும்பொழுது பார்த்தால் அங்கு பயங்கர நாற்றம். கிறிஸ்துவ குடும்பம், ஒருத்தர் ஒரு மருமகன் மாமியாரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான் கீழே நடு ரோட்ல. பார்த்தா அந்த என்ன எங்களை வான் சொன்ன அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அப்படிதான் சிஸ்டர், பயப்படுவோம். Then why did you call me? Why do you want God? When you think a police station can solve your problem, my God, I'm so upset people. ஆண்டவருடைய குடும்பம் பயங்கரமா நல்ல வாழ வேண்டிய ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க வேண்டிய குடும்பங்கள் நாசமாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 பேரும் டாக்டர். 2 பேரும் என்னுடைய மீட்டிங் வருவாங்க, அக்கா என்று சொல்லி 2 பேரும் பேசுவார்கள். கணவன் மனைவிக்கு சண்டை, நேர புருஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன். டாக்டர், highly reputed doctor, friend, highly reputed doctor. ரெண்டு போய் வேற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர் வந்து, என் மனைவி என்னால வந்து இந்த ப்ராட்காஸ்ட்ல சொல்ல கூட முடியாது, என்னென்ன பர்சனல் டீடைல்ஸ் இருக்கோ போய் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அவரு அழுகுறா போன்ல, அக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க அக்கா. அல்லேலூயா. என்ன நடக்கிறது தேவ ஜனமே? அல்லேலூயா. அமேன். ஸ்தோத்ரம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமா இருக்கிறது. ஒரு சகோதரி எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. வந்தார்கள். கணவன் தவறான பாதையிலே போகிறான். இந்த காரியத்தை வந்து நல்லா கவனமா கேளுங்க. ஓகே. ஆண்டவர் ரொம்ப நல்லா இருக்கு.
ஆண்டவர் when we see God on the cross சிலுவையில் நமக்காக மரித்த தேவன் ஆண்டவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் வரப்போகிறவர் White horse la varar. Alleluia. Nyayadhipadiyaga varigirar. Ovvoru sabaiyilum nyayam visarikka varigirar. Maamsa sindhanai maranam. Alleluia. Ovvoruthrum nyayam visarikka varigirar. Alleluia. Oru celebrity vidhamaga sonnara. Enna sonnara? Ungala yaaru yaara sandhikkiradhukku neenga romba aarvama irukkeenga appdin andha celebrity ketappo எல்லாரும் சொல்றாங்க இயேசுநாதர் திரும்பி வராரு இயேசுநாதர் திரும்பி வரான்னு இயேசுநாதர் திரும்பி வராருன்னு சொல்றாங்க எனக்கு அவரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆசை அல்லேலூயா அந்த இயேசு திரும்பி வரப்போகிற அந்த வெள்ளை குதிரையிலே வரப்போகிற அந்த நியாயாதிபதியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் லைஃப் டு காட் நவ் யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் சில்ட்ரன் உபவாசம் இருங்க உங்க பிள்ளைங்களுக்காக பல வருடமாக நானும் என் கணவரும் ஒரு நாள் குறித்து எங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருப்போம் எவ்வளவு சனிக்கிழமை உபவாசம் பிறகு வெள்ளிக்கிழமை உபவாசம் ஐயோ ஒரு புதன்கிழமை கூட உபவாசமா பல வருடங்கள் ஏனென்று சொன்னால் அந்த ஜபம் தான் நம்மளுடைய பிள்ளைகளை காப்பாற்றும் அல்லே லூயா ஸ்தோத்ரம் அமேன் அல்லே லூயா ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் பயங்கரமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அழிந்து போகிற குடும்பங்களை பார்க்கும் பொழுது வேதனை பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே அந்த சகோதரி கிட்ட நான் சொன்னேன் பயங்கரமா அவங்க அவள் கிறிஸ்துவை ஆண்டவரை அறிந்தவள் ஆனால் புறஜாதியான அந்த சகோதரி பயங்கரமா குடிக்கிறான் வேற ஒரு பெண்ணோட பயங்கரமா ஆழமா பழகிறான் எல்லாம் இருக்கு அப்ப நான் வந்து என்ன சொன்ன இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிக்கல் எடுத்தேன் Adultery is a sin. You will be punished. கிட்டத்தட்ட தேவ ஜனமே 6-7 வருஷத்துக்கு முன்னால இதை எடுத்து உன் கணவர்கிட்ட போய் கூடு ஐயோ அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா நான் சொல்றா செய்ய முடியாதுக்கா போய் கூடு பாவம் என்றால் என்னன்னு அவனுக்கு தெரியணும் பாவம் செய்கிறவர்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு இந்த பேஜ்ல இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொருத்தரோடு நான் பேசுகிறேன் உங்க மொபைல்ல யார் நம்பர் இருக்கு மொபைல்ல என்ன பிக்சர் இருக்கு பேஸ்புக்ல யார்கிட்ட பேசுறீங்க சீக்ரெட் கான்வர்சேஷன் கேவலமா இருக்குது மெசஞ்சர்ல சீக்ரெட் கான்வர்சேஷன் எதற்காக போன் கால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போட்டோன்னு இன்னொரு சகோதரியை ஏன் நீ கூப்பிடுற உன் பெண்டாட்டியை தவிர வேற ஒரு பெண்ணை ஏன் கூப்பிடுற வை ஆர் யூ காலிங் ஈவன் பாஸ்டர்ஸ் வை Why are you calling? Mamsa sindhanai maranam. Why are you calling at 11 o'clock? Why are you calling another woman? Are you jobless? Kadaisiyila deva janame. Avanudiya akramam adhigamaachu naan sollite irundhen. Kadaisiyila pona maadham. நான் சொன்னேன் அவ என்ன பண்றானா எஸ்எம்எஸ் என்ன வருது வாட்ஸ்அப்ல என்ன செய்யுது எந்த இடத்துக்கு போறாங்க இன்னைக்கு என்ன பனியன் போட்டுட்டு போறான் அந்த பெண்ணோட சுத்த போறான் சொல்லு நீ சொல்ல நான் சொல்றேன் கூட போன் நம்பர் கூட நான் பேசுறேன் ஐயோ வேணாக்கா வேண்டாக்கா நீ வேலையில நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டு சொல்லுவாங்க வேண்டாக்கா எச்சரி உன் கணவனா இருந்தா கூட எச்சரி ஹல்லேலூயா அவனுடைய மரணத்திற்கு அவன் மரணமாகாதபடிக்கு அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா எச்சரி நீ தவறான பாதையில போற பாஸ்டர்களும் யாரா இருந்தால் ஊழியக்காரர்கள் சவுலுக்கு பயங்கரமான மரணம் ஏன் என்று சொன்னார் ஒரு ஒரு கிங் காட் ஹட் கிவன் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பேஸ்புக் லைவ்ல ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் என்று சொன்னார் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு சபையை ஒருத்தர் கொடுத்திருக்கார் என்று சொன்னால் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மற்றவர்களை போல நாம் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது மரணம் எச்சரிக்கை நான் சொன்னேன் நீ போய் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் நான் பார்த்துட்டேன் அக்கா நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன்னாக்கா அக்கா அடுத்த தடவை நான் பார்க்க முடியாது எவ்வளவு கேவலம் நீ விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் பிரியமா இருப்பது எப்படி பிரியமா இருக்க முடியும்
போலீஸ் ஸ்டேஷனை நம்பி ஓடுகிறோம், டாக்டர்களை நம்பி ஓடுகிறோம். இந்த தேவன் எனக்கு செய்வார், நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள். அப்ப அந்த புருஷன் என்ன திரும்ப சொல்வான், அம்மா நான் தவறான வழியில போயிட்டு இருந்தேம்மா, என்னை நீ எச்சரிச்ச, நீ என்னை எச்சரிக்கலன்னா நான் நாசமா போயிருப்பேனே. அவனுடைய சிந்தனைக்கு வரும் பொழுது அப்ப அவன் என்ன செய்வானா, அம்மா நீ என்னை காப்பாத்தின, அல்லேலூயா அல்லேலூயா, நான் சொன்ன சொல்லிடு. அவன் வேலையை இழந்தான், அந்த பயங்கர பெரிய ஆபீசர் வேலையை இழந்தான். உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஏதாவது ஒரு, அதாவது சரீரத்திலே ஏதாவது பிரச்சனை, ஒரு நம்மளுடைய காரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு பலனை இழந்து ஏதோ ஒரு நடக்குதுன்னா கொஞ்சம் யோசிங்க, ஏன் நடக்குது? ஏய், அவனுக்கும் வந்தது எனக்கும் வந்தது, என்ன பெரிய விஷயம்? உலகத்துல யாரு கஷ்டம் வரல? பிரசங்கி புஸ்தகத்துல சொல்கிறார், உனக்கு பிரச்சனை வரும் பொழுது நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்பாக நான் சொன்னேன், நீ வந்து ஜாக்கிரத, நீ வந்து பாரு என்று சொல்லி. அந்த 2 நாளைக்கு பிறகு போன் வருது, ஒரு 5 மணிக்கு, அக்கா இறந்து விட்டார், சின்ன வயசு, 2 பிள்ளைகள் இறந்து விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், நான் சொன்னேன்ல யாக்கோபு புஸ்தகத்துல, அந்த பாவம் பூரணமாயினது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவம் பூரணமாயின பிறகு மரணமாகி விட்டது. அல்லேலூயா. தேவ ஜனமே, எவ்வளவு பயங்கரமான காரியம். அந்த அந்த சாவிலே நான் உட்கார்ந்து இருந்த பொழுது, அல்லேலூயா, சவுல் தப்பு செய்தான், யோனத்தானும் இறந்து போனான். அந்த பயங்கர, எவ்வளவு ஒரு பயங்கர ஒரு கூட்டமே, அந்த ஒரு அந்த குடும்பமே பயங்கரமான பிரச்சனை. அந்த சாவிலே நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவ ஜனமே, அவங்க சின்ன பையன் அழுறான், ஒருவன் செய்த, ஒரு தகப்பன் செய்த தவறினாலே எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். ஆவியின் சிந்தனை மரணம். அந்த 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 மனைவியிட்ட நான் சொன்னேன், உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா, நீ உன் கணவனை காப்பாத்தி இருக்கலாம். கணவன்மார்கள் தவறு செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்யும் பொழுது எச்சரிக்க வேண்டும். தேவ ஜனமே, எச்சரிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். தேவ ஜனமே, எச்சரிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். எச்சரிப்பதற்கு தான் ஆண்டவர் என்னை வைத்தார். அல்லேலூயா. ஒரு ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சண்டை. கணவன் போனோகிராபி பார்க்கிறார், மாமியாருக்கும் மனைவிக்கும் சண்டை, வீட்டிலே பயங்கர பிரச்சனை. போன் வரும், அக்கா என் மனைவி வந்து பாத்ரூம்ல அப்படியே கீறிக்கிட்டா, பிளேட வச்சு கீறிக்கிட்டா. இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த எல்லா காரியமும் கிறிஸ்டியன் வீட்டுலதான் நடக்குது. கீறிக்கிட்டாக்கா, அவ சொல்லுவா போன் பண்ணி, நைட் எல்லாம் சினிமா பாக்குறான், நைட் எல்லாம் பயங்கரமா போனோகிராபி பார்த்துட்டு, நைட் எல்லாம் வேலை செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் பார்த்தா யாரோ ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். 2 பேரையும் அந்த அந்த பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன். போயிருந்தப்ப 2 பேரும் வாங்க என்று சொன்னப்போ, எங்க பிரேயர் மீட்டிங் 5 மணிக்குன்னா, அவங்க 2 பேரும் எத்தனை மணிக்கு வராங்க தெரியுமா, 2 மணி நேரம் லேட்டா வராங்க. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அக்கா வர வழியில எல்லாம் ஃபுல்லா சினிமா பாட்டை பாடிக்கிட்டே வராரு. சினிமா பாட்டு கார்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஆனது? எதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பயங்கரம். அந்த குடும்பத்திலே மரணம் வந்தது, பிரிவு வந்தது. 2வது குழந்தை பயங்கரமான பிரச்சனை. அவர் போன் பண்ணி என்று சொன்னா, ஐ எம் சாரிக்கா, நீங்க சொன்ன காரியத்தை பிரகாரம் நான் நடக்கல. பயங்கரம். உனக்கு லாஸ் வந்த பிறகு, நீ மீட்க முடியாதபடிக்கு பிரச்சனை வந்த பிறகு நீ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? தாவீதுனுடைய, சவுல் யோனத்தானுடைய வாழ்க்கை இது, இவ்வளவு பயங்கரம். அல்லேலூயா. தாவீது அப்சலோம் தவறு செய்த பொழுது பயங்கரமாக மன்னிக்கவில்லை தாவீது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன், ஆண்டவருக்கு பிரியமானவர். ஆனால் அப்சலோமை மறக்க முடியாது, முடியவில்லை. உள்ள நல்லா ஆராய்ச்சி பார்க்கல என்ன நடந்தது. மாம்ச சிந்தனை. அப்பாவை பார்க்க துடிக்கிறார் அப்சலோம், பார்க்க வருகிறார். வந்த வா என்று சொன்னப்ப கூட பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல.
என்ன ஆகிறது? அப்சலோம் ஒரு மிருகமாக மாறுகிறான், அப்பா தகப்பனுக்கு எதிராக மாறுகிறான். தேவஜனமே, இந்த நாளில ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தாயாக நாம் ஆண்டவருடைய வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ ஃபார் திஸ் ப்ராப்ளம், ஹவு டு ஐ ஹேண்டில் இட். இன்று பயங்கரமான ஸ்மார்ட் போன் காலத்துல ஆண்டவருடைய வசனமூத்தி நீங்க பார்க்கலாம், பிசாசனுடைய பயங்கரமான கேவலமான காரியங்களும் வருகிறது. எல்லா பெற்றோர்களும் ஸ்மார்ட் போனை கையில கொடுத்துடுறாங்க. இப்ப பிள்ளைகளை எப்படி நாம் காப்பாற்றுவது? மாம்ச சித்தரை மரணம், பராக்கிரமசாலிகளின் ஆயுதங்கள், இட் பெரிஷ்ட். அல்லேலூயா, இட் பெரிஷ்ட். எந்த ஈட்டியை தூக்கி அலைந்தானோ அந்த ஈட்டியிலே விழுந்து செத்தான். தேவ ஜனமே, அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்கும் உடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே அப்பா நீர் இடைபட சுவாமி. ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரும் ராஜா தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க சரண்டர் செய்ய கிருபை தாங்க. ஹல்லேலூயா. பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமை சகோதரனே, உன் வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது, அந்த போராட்டங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மாம்ச ரீதியா நீ செயல்படாதே. ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஜபத்தினாலும் அல்லேலூ உபவாசத்தினாலே தான் இதை நீ இதை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் பிரச்சனைகளை நான் பார்க்கிறேன், சபைகளில் பிரச்சனைகளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்படுவது, ஆவியோடு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தாவியாப்பா ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. இந்த இடத்திலே ஆண்ட ஒரு பிரச்சனையோட இருப்பவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நீ விடுதலை செய்வீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். ஏழுமலை வெள்ளோர், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. மது, விஜேஷ், ரைட் யுவர் கமெண்ட், ரைட் யுவர் கமெண்ட். I will meet you tomorrow at 7 o'clock. Tell me what you feel about these about this program. நிறைய எழுதுறீங்க பார்த்தேன் நான். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த செய்தியை நீங்க நல்லா திருப்பி, இது யூடியூப்ல வரும், என்னுடைய பேஜ்ல இருக்கும், நீங்க திருப்பி இதை வாசித்து வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. God bless you. I'll meet you tomorrow at 7 o'clock.